ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம். C.V.Raman. குரல் உங்கள் தமிழ் செல்வி. கட்டற்ற கலை களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து இக்கட்டுரைக்கு பங்களித்த விக்கிபீடியர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒலி புத்தகம் உரிமை கிரியேட்டிவ் காமன்ஸ். சர் சந்திரசேகர வெங்கடராமன் பெரும் புகழ் நாட்டிய இந்திய அறிவியல் அறிஞர் ஆவார். இவர் 1930 இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசை பெற்றார். ஒளி ஒரு பொருளின் ஊடே செல்லும் பொழுது சிதறும் ஒளி அலைகளில் ஏற்படும் அலை நீள மாற்றத்தை இவர் கண்டுபிடித்தார். இப்படி சிதறும் ஒளியின் அலை நீள மாற்றத்திற்கு ராமன் விளைவு என்று பெயர். இக்கண்டுபிடிப்புக்குத்தான் இவருக்கு நோபல் பரிசு அளிக்கப்பட்டது. இக்கண்டுபிடிப்பு என்ற பொருட்களின் பல விதமான பண்புகளை கண்டறிய மிகவும் பயனுடையதும் உலகில் புகழ்பெற்றதும் ஆகும். C.V.Raman அவர்கள் நவம்பர் 7 1888 இந்தியாவில் தமிழ்நாட்டிலே உள்ள திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்த திருவானை காவல் என்னும் ஊரில் பிறந்தார். இந்தியாவிலேயே முழுமையாக படித்த ஒரு அறிஞருக்கு 1930 நோபல் பரிசு கிடைத்தது முதல் முறையாகும். சந்திரசேகர வெங்கடராமன் தந்தையார் ரா சந்திரசேகர் ஐயர் ஒரு ஆசிரியர். தன் தந்தை விசாகப்பட்டினத்தில் இயற்பியல் விரிவுரையாளராக பணியாற்றியதால் வெங்கட்ராமன் அங்கேயே தன் பள்ளி படிப்பை முடித்தார். அவர் 1904 சென்னையில் உள்ள மாநில கல்லூரியில் தன்னுடைய BA பட்டப்படிப்பை சிறப்பு தகுதியுடன் முடித்தார். வெங்கட்ராமன் தன் முதுகலை பட்டப்படிப்பை அதே கல்லூரியில் தொடர்ந்தார். 1907 ஜனவரியில் MA பட்டப்படிப்பு தேர்வில் எல்லா பாடங்களிலும் சாதனை மதிப்பெண்கள் பெற்று முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். 1907 பிப்ரவரியில் நிதித்துறை தேர்வு எழுதி அதில் முதலிடம் பெற்றார். 1907 ஜூன் மாதத்தில் கொல்கத்தாவில் உள்ள கணக்குத்துறை தலைமை அலுவலராக தனது வாழ்க்கையை துவங்கினார். C.V.Raman அவர்கள் பட்டம் பெற்றதும் அறிவியல் துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் இல்லாததால் இந்திய அரசு பணவியல் துறையில் 1907 ஒரு கணக்காயராக சேர்ந்தார். என்றாலும் பணியின் கூடவே கொல்கத்தாவில் உள்ள மருத்துவர் மகேந்திரலால் சர்க்காரால் நிறுவப்பட்ட இந்திய அறிவியல் வளர்ச்சி கழகத்தில் இந்தியன் அசோசியேஷன் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் என்னும் இடத்தில் ஒளிச்சிதறல் பற்றி செயல்வழி ஆய்வுகள் நடத்தி வந்தார். பின்னர் 1917 கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டிருந்த பாலித் பீட இயற்பியல் பேராசிரியராக சேர்ந்தார். கொல்கத்தாவிலே 15 கழித்த பிறகு இவர் பெங்களூரில் உள்ள இந்திய அறிவியல் கழகத்தில் 15 கழித்தார். அதன்பின் அவராகவே நிறுவிய ராமன் ஆய்வுக் கழகத்தில் இயக்குநராக கடைசி நாட்கள் வரை பணியாற்றி வந்தார். இவர் நவம்பர் 21 1970 இவ்வுலகிலிருந்து பிரிந்தார். அறிவியலுக்கு இவருடைய ஆக்கப் பணிகள். C.V.Raman 1926 இந்திய இயற்பியல் ஆய்விதழ் இந்தியன் ஜேர்னல் ஆஃப் பிசிக்ஸ் என்னும் அறிவியல் இதழை நிறுவி அதன் தொகுப்பாசிரியராகவும் பணிபுரிந்தார். இந்திய அறிவியல் அறிவு கழகத்தை இந்தியன் சயின்ஸ் அகாடமியை ஆரம்பித்து பின்னர் தானே அதன் தலைவராகவும் தொடக்கம் முதலாக இருந்து பணியாற்றினார். அதனுடைய அறிவியல் நடப்புகளை வெளியீடு செய்வதிலும் முன்றின்றார். அது மட்டுமல்ல, இவர் பெங்களூரில் இன்றைய அறிவியல் கழகம் என்னும் கழகத்தை தொடக்கி அதன் தலைவராகவும் பணிபுரிந்து அக்கழகத்தின் வழி புகழ்பெற்ற கரண்ட் சயின்ஸ் என்னும் ஓர் அறிவியல் ஆய்விதழையும் நிறுவினார். அறிவியல் ஆராய்ச்சிகளும் கண்டுபிடிப்புகளும். இந்திய இயற்பியல் ஆய்விதழில் இவர் பிப்ரவரி 28 1928 ஒரு புதிய ஒளிர்பாடு அதாவது கதிர்வீச்சு என் நியூ ரேடியேஷன் என்னும் தலைப்பில் தம் ஆய்வு கண்டுபிடிப்புகளின் கரியமாணிக்கம் ஸ்ரீனிவாச கிருஷ்ணனுடன் சேர்ந்து அதன் முடிவுகளை வெளியிட்டார். இப்புது அறிவியல் ஒளி விளைவுதான் இவருக்கு நோபல் பரிசு பெறவும் தன் பெயரால் ஒரு அறிவியல் விளைவு பெயர் பெறவும் வழிவகுத்தது. இவர் இந்திய ஆய்விதழில் வெளியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.
இவர் வயலன், மிருதங்கம் போன்ற இசைக்கருவிகள் பற்றியும் நன்கு ஆய்வு செய்து புது கண்டுபிடிப்புகள் செய்துள்ளார். பகலின் வான் ஏன் நீல நிறமாக இருக்கின்றது என்பது பற்றியும் இவர் விளக்கியிருக்கிறார். இவருடைய உடன் பிறந்தாரின் மகனான சுப்பிரமணியன் சந்திரசேகரரும் நோபல் பரிசு பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறப்புகள். இவருக்கு லண்டனில் உள்ள வேந்திய குழுமத்தின் சிறப்பு பேராளர், ராயல் சொசைட்டியின் ஃபெலோசிப்பு பெருமை 1924 வழங்கப்பட்டது. பிரித்தானிய அரசு இவருக்கு 1929 நைட் கூடு என்னும் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. 1929 இங்கிலாந்து ஆசிரியரால் சர்பட்டம் அளிக்கப்பட்டது. இத்தாலி நாட்டின் உயர் பதக்கமான மேட்யூச்சி பதக்கம் வழங்கப்பட்டது. மைசூர் அரசர் ராஜபா பூஷன் பட்டத்தை 1935 வழங்கினார். பிலடெல்பியா நிறுவனத்தின் பிராங்க்லின் பதக்கம் 1941 வழங்கப்பட்டது. இந்தியாவின் உயர் விருதான பாரத ரத்னா விருது 1954 அவருடைய வாழ்நாளிலேயே அளிக்கப்பட்டது. 1957 அகில உலக லெனின் பரிசு அளிக்கப்பட்டது.